Hi friends, welcome to the Tailoring and Designer class. In this video, we will see our tailoring room tour. So, just on the tailoring room, how to organize it, how to organize it. It is very beautiful. In the room, we will arrange it in the room. We will arrange it in the room. So first room வந்த உடனே left side ல ஒரு overlock machine வச்சிருக்கேன் overlock machine பாருங்க இது வந்து மோட்டார் தான் பவர் தான் pedal கிடையாது so இதுல பாத்தீங்கன்னா triple thread ஒரு சில machineல பாத்தீங்கன்னா 5 thread இருக்கும் நான் வந்து 3 thread இருக்க மாதிரி வாங்குறேன் இது வந்து கொஞ்சம் maintenance நல்லா நம்ம பண்ணிட்டோம் அப்படினா neat-ஆ இருக்கும் oil போடுறதுக்குலாம் அவங்களே வந்து அந்த ஹோல் மாதிரி கொடுத்து oil னு போட்டுருப்பாங்க so அதுல வந்து நம்ம oil விட்டுட்டோம் weekly once oil விட்டுட்டோம்னா ரொம்பவே நல்லா ரன் ஆகும் அண்ணா வந்து எப்பமே ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணும்போது இதுல வந்து ஒரு நைஃப் இருக்கு கத்தி இருக்கும் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படி இல்லனா நமக்கு வந்து cloth வந்து தேவையில்லாத cloth-அ கட் பண்ணோம் அதே நேரத்துல வந்து மெயினான cloth-ஐயும் கட் பண்ணிடும் சோ ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணோம் ஓவர்லாக் மிஷின் அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டிங் டேபிள் சோ இந்த டேபிள் வந்து நான் ஷாப்ல இருக்கும்போது யூஸ் பண்ண டேபிள் தான் நல்ல பெருசா இருக்கும் அகலம் அதிகமா இருக்கும் எதுக்கு அப்படினா எனக்கு வந்து ஸ்டாண்ட் வெச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் சோ நான் இந்த டேபிளோட கலர்லயே cloth வெச்சு எடுத்தேன் வெச்சுக்கோங்களே எனக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது நம்ம वीडियोसல பாத்துるீங்க எந்த cloth போட்டாலும் கிளாரிட்டி இருக்காது சோ அதனால அது பக்கத்துல நான் வந்து ஒயிட் சார்ட் ஸ்டிக் பண்ணி தான் இப்போதைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒயிட் போடுறதால கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கறதால இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா இதெல்லாம்மே வந்து கஸ்டமர்ஸோட துணி தான் சோ இதெல்லாம் நான் ஸ்டிட்ச் பண்ணாதது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் ஆரி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருக்கு சோ சார்ட்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட கேன்வாஸ் அதெல்லாம்மே வந்து நான் கீழ வச்சிருக்கேன் அப்படி வந்து அந்த டேபிள் காப்போசிட்ல பாத்தீங்கன்னா என்னோட சர்டிபிகேட் இருக்கு ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட் அதுல பாத்தீங்கன்னா அருண் அட்டாஸ் னு போட்டுருக்கோம் அருண் இன்ஸ்டிடியூட்டோட சர்டிபிகேட் இருக்கு இந்த டேபிளோட ஆப்போசிட் சைடுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்ச cloths எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் சோ ஒரு சில நினைக்கலாம் எங்க வாங்குனீங்க அப்படினு கேப்பீங்க பட் இது வந்து ரெடி பண்ணது தான் சோ நமக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படினா அயனிங் டேபிள் நான் ஜஸ்ட் ஸ்டாண்ட் இப்போதைக்கு அங்க எடுத்து வச்சிருக்கேன் பட் ஸ்டாண்ட் அங்க வைக்க மாட்டேன் நான் ரெகுலரா யூஸ் பண்ற இடத்துல வச்சிருப்பேன் பட் வந்து இதுதான் நம்மளோட ஸ்டாண்ட் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க ஸ்டாண்ட் இதுதான் அதுக்கு வந்து அந்த கார்ட்போர்டு வச்சிருக்கேன் சேர் மேல எங்கயாவது அந்த கார்ட்போர்டை வச்சுட்டு நான் எடுப்பேன் அயனிங் டேபிள் பாத்தீங்கன்னா பர்சனலா யூஸ் பண்றதுக்கும் என்னோட டெய்லரிங் யூஸ் பண்றதுக்காகவும் இங்கேயே வச்சிருக்கேன் சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு அட்டை பெட்டிக்குள்ள லேஸ் எல்லாம் அது நல்லா ஆர்கனைஸ் பண்ணல கொஞ்சம் ஒர்க்கா இருக்கு அப்படிங்கறதால அப்படியே போட்டு வச்சிருக்கேன் நிறைய லேசஸ் வந்து பண்டலா வாங்கி வச்சிருக்கேன் நமக்கு முக்கியமா தேவைப்படுற லேசஸ் எல்லாம் பண்டலா வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துல இருக்க அட்டை பெட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல் நம்ம டெய்லரிங் மெட்டீரியல் எல்லாம் இருக்கும் சோ அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் இருக்கு இதுல தான் வந்து இப்போதைக்கு எடிட்டிங் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி தான் வந்து நம்ம சிஸ்டம் வாங்கிருக்கோம் அதுக்கு முன்னால எல்லாமே வந்து நான் மொபைல்ல தான் பண்ணுவேன் பட் இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் எடிட் பண்ணும்போது கண்ணெல்லாம் எரியும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும் பட் இதுல வந்து அந்த மாதிரி இல்ல சோ காட்ஸ் கிரேஸ் இது வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் மிஷின் இந்த மிஷின் பத்தின டீடைல் வந்து தனியாவே நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் ஜாக் F4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி சோ நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் யாரையும் இதுல கை வைக்க விட மாட்டேன் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா சோ இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃபாஸ்ட்ல வச்சிருக்கேன் 40ல இருக்கு இதே வந்து நீங்க பிகினரா இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த மிஷின் ஹேண்டில் பண்ணவே தெரியாதுன்னா நீங்க வந்து 5ல வச்சுக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு நீடுலா போற மாதிரி இருக்கும் சோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் யோசிக்காம நீங்க வாங்கலாம் பிகினர்ஸ் ஆச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் சோ அந்த அளவுக்கு இது யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் சோ த்ரெட் எல்லாம் இதுல சுத்திப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட் ஃபெசிலிட்டி இருக்குங்க பாருங்க லைட் ஆஃப் பண்ணினா நம்ம யூஸ் பண்ணலாம் லைட் போட்டுட்டா நம்ம ஸ்டிச் பண்ணலாம் மெயினான ஏதாவது ஓரமா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு போது நம்ம லைட் போட்டுக்கலாம் த்ரெட் போடுறதுக்கெல்லாம் வந்து நம்ம லைட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த வீடியோ பாக்கலன்னா பாருங்க அப்படி இல்லைன்னா ஜாக் F4 பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தனியாவே இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயன்ல வந்து ஒரு ராக் வச்சிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட த்ரெட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாருங்க அதுக்கு முன்னாடி இது மேல வச்சிருக்கிற டைரி நோட் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எழுதுறது அதுக்கப்புறம் என்னோட பைபிள் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு
சோ இதுல பாத்தீங்கன்னா பாபின் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம மேல பார்த்தாலே என்னென்ன கலர் பாபின் இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம எடுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாபின் மட்டும் இல்ல, நீடில் அதாவது ஹெம்மிங் நீடில் ஊக்கு அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து த்ரெட் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். எவ்வளோ அழகாக நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இதே வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி த்ரெட் எல்லாம் வந்து சிக்கி போய் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு என்னென்ன கலர் இருக்குது, நம்ம வந்து கடைக்கு போனோம் அப்படின்னாலும் இப்படி பார்த்துட்டே நம்ம போயிடலாம். என்னென்ன கலர் நம்மக்கிட்ட இருக்குது, எதாவது வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாடா மட்டும் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும். ஹூக்கு, அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட்டு, இதுலேயே வந்து மார்க்கிங் சாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஃபுல்லாலாம் ஆர்கனைஸ் பண்ணலை, ஓரளவுக்கு அப்படியே எடுத்து வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மார்க்கிங் சாக்கெல்லாம் இப்படி தான் பாக்ஸில் தான் வாங்குவேன். ஸோ இதுவுமே வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மாவு மாதிரி உடையாமல் கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பவுடர் ஆகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி போட்ட கிளாத் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹூக் வைக்க வேண்டிய ஐட்டமாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஓவர்லாக் பண்ணி ஹூக் வைக்க வேண்டிய ஐட்டம் தான் வச்சுருப்பேன். ஸோ ஓவரால் ரூமை வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன், டெய்லரிங் பண்ணுற ரூமை வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இது வந்து பிள்ளைங்களோட ரிக்வஸ்ட் தான், நீங்கள் வந்து இந்த ரூம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே எடுத்த வீடியோ தான். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.